திருச்சி 28/12/2023 ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் நடத்தும் மாநில செயற்குழு கூட்டம் இந்த அஜெண்டா ஹோட்டலில் தான் நடைபெறுகின்றது. ஒரு 10வது சீரியல் நம்மள வர மாதிரி அடிக்கிறீங்க. முதல்ல ஒரு 10 பேர் பேசிட்டோம். லைன்ல தான் போயிட்டேன். ஒரு சீரியல் அடிக்கிட்டேன். மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு படிப்படியாக திட்டங்களை தீட்டி வெற்றியின் படியேறிலே ஏறிக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு படியாக இன்று நடக்கக்கூடிய மாநில செயற்குழு கூட்டம் அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் அளிக்கக்கூடிய கருத்துக்கள், ஆதரவு, நிதி உதவி இவைகள் எல்லாம் தான் மாநாட்டினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகள். அதை பற்றி விவாதிப்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நிச்சயமாக மாநாடு வெற்றி பெறும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த செயற்குழு கூட்டத்தை இன்று துவக்குகிறோம். முதல் நிகழ்வாக தமிழ் தாய் உபசரித்து இந்த செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் திருச்சி மாவட்ட மையம் இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அதன் முதல் அம்சமாக திருச்சி மாவட்ட தலைவர் அவர்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றுவார்கள்.
மரியாதைக்குரிய இன்றைய சிறப்பான இந்த செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற மாநில தலைவர் அவர்களே, நம்முடைய சங்க கருத்துரைகளை அப்போதைக்கு போது எடுத்து சொல்லி சங்கத்தோட செயல்பாடுகளை சிறப்பாக விறுவிறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்க நம்முடைய மாநில செயலாளர் அவர்களே, பணத்திற்கு பாரத ஸ்டேட் வங்கியை விட பாதுகாப்பாக இருக்கின்ற நம்முடைய பொருளாளர் சகோதரர் மாதவன் அவர்களே, மற்றும் மாநிலத்திலேயே இருக்கின்ற ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் அவர்களுக்கு நிகராகவோ அவர்களுக்கு மேலாகவோ நாம் சங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய மாநில நிர்வாகிகளே, மற்றும் இங்கு வருகின்ற மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், அத்துடைய நல்ல உள்ளங்களும் அந்தந்த மாவட்டத்தில் நமது சங்கத்தினுடைய செயல்பாடுகளை சிறப்பாக எடுத்து சொல்லி சங்க வளர்ச்சியை மென்மேலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளே, கிளை செயலாளர்களே, உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த வெள்ளி விழா மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு நாம் எல்லாம் முழு ஒத்துழைப்போடு எந்த இடத்திலேயும் நம்முடைய கருத்தை தனித்தனியாக பரிமாறக்கூடிய அந்த வாய்ப்பை நல்கி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளி விழா மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு ஒத்த கருத்தையும் அடுத்து வருகிற அந்த மாநாட்டில் என்னென்ன கருத்துக்களை பரிமாறப்பட வேண்டும் என்று நாம் சொல்ல இருக்கிறோமோ, ஆக அத்துணை நல்ல உள்ளங்களையும் மாநில செயற்குழு சார்பாகவும் இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் சார்பாகவும் உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களை அருக வகை என்று வரவேற்பை நிறைவு செய்கிறேன். மாநில மையத்தின் சார்பாக மாநில துணைத் தலைவர் பக்கசாமி அவர்களை வரவேற்கிறேன். மதியப்பிற்கு மரியாதைக்குரிய மாநில அன்பிற்குரிய மாநில பத்தியாளர்களே, பெருமைக்குரிய மாநில பொருளாளர்களே, அன்பிற்கிடைய மாநில துணைத் தலைவர்களே, அன்பிற்கிடைய அமைப்பு செயலாளர் அவர்களே, மாநில பிரச்சார செயலாளர் அவர்களே, சகோதரர்களே, மாநிலத்துடைய இணைச் செயலாளர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயலர்கள் பொருளர்கள் ஆகியோர்களை மாநில மையத்தின் சார்பாகவும் மாநில செயற்குழு சார்பாகவும் வருக 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 என்று இருகரங்க ஊற்றி அன்போடு வரவேற்று இந்த வரவேற்புரை நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக வழக்கம் போல் நம்முடைய இயக்கத்திலே இணைந்திருந்த தியாகிகள், செயல்பாட்டாளர்கள், உழைப்பாளர்கள், மாவட்ட மாநில கிளை முன்னாள் இந்நாள் எல்லாரும் நிறைய பேர் மட்டும் பிரிஞ்சு போறதே இப்போ ஒரு பெரும் துயரமாக இருக்கிறது, தவிர்க்க முடியாது. ஆகவே அப்படி கடந்த செயற்குழுக்கும் இந்த செயற்குழுக்கும் இடையே காலம் என்ற நம் அருமை சகாக்கள் அல்லது அருமை உழைப்பாளர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கை நம்முடைய மாநில எண்ணிக்கையாளர் அப்பு சிவராஜ் அவர்கள் வாசிப்பார்கள். வாசனும் நேசமும் கலந்துட்ட
திருச்சி மாவட்டத்துடைய நிர்வாகங்களுக்கும் இந்த நிகழ்விலே நம்முடைய வெள்ளி விழா மாநாடு சிறும் சிறப்புமாக நிகழ்வாக இரங்கல் தீர்மானம் வாசிக்கின்றேன். இந்த இரங்கல் தீர்மானம் வாசிக்கிறாக காரணம் என்ன சொன்னா, நீத்தாள் பெருமை என்ற அளவிலே அவர்களுக்கு நாம் இரங்கல் தெரிவிப்பது நம்முடைய தலையாய கடமை. அத்தகைய நல்லதொரு நிகழ்விலே எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நான் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். இரங்கல் தீர்மானம் ஒன்று, விருதுநகர் மாவட்ட முன்னாள் பொருளாளர் திரு ஆர் ராமசாமி அவர்கள் 2/5/2023 அன்று தென்காசி மாவட்டம் செங்கோட்டை கிளை முன்னாள் தலைவர் திரு எஸ் வி கந்தையா அவர்கள் 14/6/2023 அன்று இயற்கை எழுதினார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கிளை இணைச் செயலாளர் திரு கே வேலு அவர்கள் 15/6/2023 அன்று இயற்கை எழுதினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கிளை மாநில பேரவை உறுப்பினர் திரு பெரியசாமி அவர்கள் 25/7/2023 அன்று இயற்கை எழுதினார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு கிளை செயற்கை உறுப்பினர் திரு ஆர் சின்னப்பராஜ் அவர்கள் 28/7/2023 அன்று இயற்கை எழுதினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கிளை செயற்கை உறுப்பினர் திருமதி எஸ் விஜயலட்சுமி அவர்கள் 30/7 அன்று இயற்கை எழுதினார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கிளை இணைச் செயலாளர் திரு விஜயன் அவர்கள் 9/8/2023 அன்று இயற்கை எழுதினார். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை ஒன்றிய கிளை துணைத் தலைவர் திரு எம் கோவிந்தராஜ் அவர்கள் 20/8/2023 அன்று இயற்கை எழுதினார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கிளை பொருளாளர் திரு எம் தனபால் மற்றும் அவரது துணைவியார் திருமதி டி தமிழரசி ஆகியோர் 21/8/2023 அன்று சாலை விபத்தில் இயற்கை எழுதினார். கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் திரு சி நரேந்திரகுமார் அவர்கள் 2/9/2023 அன்று இயற்கை எழுதினார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கிளை துணைத் தலைவர் திரு காவே தியாகசாந்தன் அவர்கள் 4/9/2023 அன்று இயற்கை எழுதினார். தென்காசி மாவட்டம் தென்காசி கிளை செயலாளர் திரு எஸ் சின்னத்தம்பி அவர்கள் 4/9/2023 அன்று இயற்கை எழுதினார். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் கிளை இணைச் செயலாளர் திரு ஜி மணிவண்ணன் அவர்கள் 1/10/2023 அன்று இயற்கை எழுதினார். சென்னை மாவட்டம் குற்றத்தூர் கிளை துணைத் தலைவர் திரு ஜி நாகராஜன் அவர்கள் 3/10/2023 அன்று இயற்கை எழுதினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கிளை மாநில செயற்குழு உறுப்பினர் திரு என் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 14/10/2023 அன்று இயற்கை எழுதினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கிளை தலைவர் திரு ரா வேணுகோபால் அவர்கள் 15/10/2023 அன்று இயற்கை எழுதினார். நாமக்கல் மாவட்ட முன்னாள் துணைத் தலைவரும் திருச்செங்கோடு கிளை ஆலோசகருமான திரு கே ஜெயராம் அவர்கள் 29/10/2023 அன்று இயற்கை எழுதினார். விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் கிளை இணைச் செயலாளர் திரு எஸ் கணேசன் அவர்கள் 12/11/2023 அன்று இயற்கை எழுதினார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் கிளை செயலாளர் திரு ரே நல்லப்ப ரெட்டி அவர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது விபத்து ஏற்பட்டு 22/11/2023 அன்று இயற்கை எழுதினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டக்கிளை துணைத் தலைவர் திரு கே எஸ் கே ஆறுமுகம் அவர்கள் 6/12/2023 அன்று இயற்கை எழுதினார். முக்கிய பிரமுகர் சுதந்திர போராட்ட தியாகியும் இந்திய பொது உடைமை மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் வாழ்நாள் முழுவதும் மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவருமான தகைசார் விருது பெற்றவருமான திரு என் சங்கரையா அவர்கள் 15/11/2023 அன்று இயற்கை எழுதினார். நமது சங்க மேலாளர் மாநில மைய அலுவலக மேலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் 28/7/2023
இரங்கல் தீர்மானத்தில் காய் செய்தியின்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனரும் செயலாளருமான நடிகருமான சமூக சீர்திருத்த அரசியல்வாதியுமான அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்கள் அநேக நாட்களாக உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையிலே தமிழ்நாட்டிலும் சிகிச்சை பெற்றார், வெளிநாடுகளிலும் சிகிச்சை பெற்றார். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை, இளம் வயதுதான் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அது ஒரு இழப்பு, இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு தான். எந்த தலைவர் இறந்தாலும் அது நாட்டுக்கு இழப்பு தான், இழப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த வகையில் அவர் ஒரு பொது மனிதர் என்கின்ற அடிப்படையில் அவர் இறந்ததற்கும் நாம் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றி அஞ்சலியை செலுத்த கடமை கொண்டுள்ளோம். அதையும் சேர்த்துக் கொள்வோம். அடுத்த நிகழ்வாக நம்முடைய வெள்ளி விழா மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்குண்டான பணிகளை தொடங்கிய நிலையில் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பரிவர்த்தனைகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. சிறப்பு அழைப்பாளர்களுக்கு கடிதம் எழுத வேண்டும், அதிகாரிகளுக்கு அனுமதி கேட்டெல்லாம் கடிதங்கள் எழுத வேண்டும். இப்படி பல முடிவுகளை நாம் பரிவர்த்தனை செய்ய வேண்டியிருக்கிற சூழலில் அதற்கென்று தனியாக வெள்ளி விழா மாநில மாநாட்டிற்கு ஒரு இலச்சினை லோகோ சின்னம் தனியாக இப்பொழுது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் அவர்கள் மிகவும் சிரமம் எடுத்து மிகவும் நல்ல முறையில் நேர்த்தியாக திருப்தியாக ஒரு லோகோவை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த லோகோவை தான் மாநில மாநாடு முடியும் வரையிலும் நாம் நம்முடைய லெட்டர் பேட்களில் மாநில மையம் பயன்படுத்தும். அதற்கு தனியாக லெட்டர் பேட்களை எல்லாம் அடிக்கப் போகிறோம் அந்த லோகோவை போட்டு. ஆகவே அந்த லோகோவை அனைவரும் அறிகிற வரையில் வகையில் மாவட்டங்களும் தெரிகிற வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த இலச்சினை நம்முடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த தோழர்கள், மூத்த தலைவர்கள், இந்த சங்க ஆரம்பத்திலிருந்து இந்த சங்கத்திற்காக உழைத்த உத்தமர்கள் இருக்கிறார்கள். நாமக்கல் தலைவர் கருப்பன் அவர்களும், மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் பரமசிவம் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் வந்து இந்த இலக்கினை திறந்து வைத்து அதை அறிமுகப்படுத்தி செல்லுமாறு அன்போடு உங்களை சார்பாக மாநில நிர்வாகிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சிவராஜ் வேலை வாங்கல, சிவராஜ் சார் கொஞ்சம்
வெற்றி வாகை சூடும் வெட்டி விழா மாநாடு Thank you.